வெல்கம் டு கொத்தனார் 360. வாழ்க வளமுடன். இன்றைக்கு வீடியோவில் வீடு கட்டும்போது சிமெண்ட் முட்டைகளை வைக்க மற்றும் ஆட்கள் தங்க தற்காலிக ஷெட் அமைப்போம். அந்த ஷெட் அமைக்க எவ்வளவு செலவாகும் என்று பார்ப்போம். ஷெட்டின் அளவு என்று பார்த்தால் 10x12 என்ற அளவில் ஷெட் அமைக்க எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வேண்டும், அதன் செலவு எவ்வளவு, ஷெட் அமைக்க கூலி எவ்வளவு என்று விரிவாக பார்க்கலாம். முதல்ல ஷெட் அமைக்க எந்தெந்த பொருட்கள் எவ்வளவு வாங்க வேண்டும், அதன் செலவு எவ்வளவு என்று பார்க்கலாம். 10 அடி மரம், கனம் அதிகமான மரம் 4 தேவைப்படும். ஒரு மரம் 250 ரூபாய் என்று வாங்கினால் 4 மரத்திற்கு 1000 ரூபாய் ஆகும். அடுத்து 12 அடி நீளமுள்ள மீடியம் சைஸ் மரம் 6 தேவைப்படும். ஒரு மரம் 240 ரூபாய் என்று வாங்கினால் 6 மரத்திற்கு 1440 ரூபாய் ஆகும். அடுத்து 8 அடி மரம், 5 மரம் தேவைப்படும். ஒரு மரம் 120 ரூபாய் என்று வாங்கினால் 5 மரத்திற்கு 600 ரூபாய் ஆகும். அடுத்து 12 அடி மரம், சிறிய சைஸ் மரம் 3 மரம் தேவைப்படும். ஒரு மரம் 160 ரூபாய் என்றால் 3 மரத்திற்கு 480 ரூபாய் ஆகும். அடுத்து 12 அடி தகர சீட் 5 தேவைப்படும். ஒரு தகர சீட் 640 ரூபாய் என்று வாங்கினால் 5 தகர சீட்டிற்கு 3200 ரூபாய் ஆகும். அடுத்து பாக்குத்தப்பை 2 கட்டு தேவைப்படும். ஒரு கட்டு 450 ரூபாய் என்று வாங்கினால் 2 கட்டு பாக்குத்தப்பைக்கு 900 ரூபாய் ஆகும். தென்னை ஓலை 10 கட்டு தேவைப்படும். ஒரு கட்டு 200 ரூபாய் என்று வாங்கினால் 10 கட்டு தென்னை ஓலைக்கு 2000 ரூபாய் ஆகும். பெரிய கயிறு 100 ரூபாய், சிறிய கயிறு 250 ரூபாய், ஓலை கட்ட கட்டுக்கம்பி 100 ரூபாய், தகர கதவு 1000 ரூபாய் ஆகும். 8 அடி மரம் 600 ரூபாய், 10 அடி மரம் 1000 ரூபாய், 12 அடி மரம் 1920 ரூபாய், 12 அடி தகர சீட் 3200 ரூபாய், பாக்குத்தப்பை 900 ரூபாய், தென்னை ஓலை 2000 ரூபாய், தகர கதவு 1000 ரூபாய், கயிறு 450 ரூபாய். ஆக மொத்தம் 10x12 தற்காலிக ஷெட் அமைக்க தேவைப்படும் பொருட்களின் செலவு மட்டும் 11,070 ரூபாய் ஆகும். ஷெட் அமைக்க கூலி 3500 ரூபாய், தளம் வைக்க ஆட்கள் கூலி சிமெண்ட் மணல் அனைத்தும் சேர்த்து 2000 ஆகும். ஆக மொத்தம் பொருட்கள் மற்றும் கூலியை சேர்த்து 16,570 ரூபாய் வருகிறது. இந்த ஷெட் தற்காலிக ஷெட் என்பதால் மேற்புறத்தில் மட்டும் சீட் வைத்து சைடு சுவற்றை தென்னை ஓலையால் அமைத்து கொண்டது. குழி எடுத்து நிறுத்தும் மரம் மட்டும் நல்ல கனமான மரமாக இருப்பது நல்லது. சைடில் ஓலை நெருக்கமாக இருக்க வேண்டுமென்றால் ஓலை அதிகமாக தேவைப்படும், செலவும் அதிகரிக்கும். சிமெண்ட் தரை தேவையில்லை என்றால் செலவு குறையும். கரையான் பிடிக்காமல் இருக்க ஒரு லைன் ஹாலோ பிளாக் வைத்து அதன் மேல் ஓலை கட்டுவது ஒரு நல்ல செயல்முறையாக இருக்கும். குழி எடுத்து நிறுத்தும் மரத்திற்கு பதிலாக சிமெண்ட் கால் நிறுத்துவது நல்லது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஊரில் எவ்வளவு செலவாகும் என்று கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தகவல்களை மிஸ் பண்ணாமல் தெரிந்து கொள்ள நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோர் வீடும் நன்றாக அமையட்டும், எல்லோர் வாழ்விலும் மகிழ்ச்சி பெருகட்டும். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.